ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய கப்பீஸ்க்கு வந்து நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் பேரண்ட் கப்பிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபீட் கொடுக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபின்ஸ் அண்ட் விங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இப்போ அந்த அசோலா வந்து நான் மேலே புதுசாக வந்து போட்டேன், அது ரொம்ப சூப்பராகவே வளருது. அதை பற்றி அடுத்த வீடியோ போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரைஸ்லாம் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறேன் அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நான் என்னோடய கப்பி ஃப்ரைஸ் அதுக்கப்புறமா பேரண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஃபீட் பண்ண போகிறேன்னு நான் காட்டிடுறேன். மெயினாக என்னோடய கப்பீஸோட டயட்டில் வந்து ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதான் கீரை, அதுக்கப்புறம் கீரை தான் மெயினாக, கீரை முட்டைக்கோஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயோ கம்பெனியில் ஆர்டிமியா ஃப்ளெக்ஸ்னு விற்கிறாங்க. இது வந்து கொளத்தூரில் தான் வாங்கினது. கொளத்தூரில் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். இது எனக்கு நான் எப்படியும் வாங்கி ஒரு 8 மந்த்ஸ் மேலே எனக்கு வந்து இருக்குது. இது கப்பீஸ்க்கு போட்டாலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா குளிர் டைமில் வந்து தண்ணி ஜில்லுன்னு ஆகும்போது கூட நம்ம கப்பீஸோட இம்யூனிட்டியை வந்து இது அதிகமாக்குது. இது வந்து நான் வந்து ஒரு வீக்குக்கு 3 டேஸ் மோஸ்ட்லி இது ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதை விட்டால் இதுதான் மெயின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீரையும் முட்டைக்கோசும் வேக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கீரையும் முட்டைக்கோசும் வேக வச்சுருக்கேன். இது தான் வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். இதை வந்து எப்படி ஃபீட் பண்ணணுன்னா, இதை வந்து அப்படியே நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே கீழே போட்டோன்னா அது சிங்க் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது, அதை விட்டுட்டு அதை வந்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கணும். அதையும் நான் எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் கீரையும் முட்டைக்கோசையும் வந்து சும்மா அந்த ஃப்ரிட்ஜோட வாலில் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். என்னோடய கப்பீஸ்லாம் அதை எவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுதுங்கன்னு பாருங்கள். இதை போட்டு பிச்சு எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் விடுவோம். ஒரு டூ டு ஒன் ஹவரில் ஃபுல்லாக காலி பண்ணிவிடும் எல்லாமே. இப்போ நம்ம இந்த கீரை வந்து எதுக்கு வந்து இந்த கப்பீஸ்க்குலாம் ஃபீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அயன் நிறையா இருக்கும். அதனால் இந்த கப்பீஸோட ஃப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே இம்யூனாக இருக்கும். அதாவது பிறக்கும் போதே வந்து மீதி ஃபிஷ்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு சுறுசுறுன்னு அப்படியே சூப்பராக இருக்கும் ஃப்ரைஸோட குவாலிட்டி. அதுக்கு தான் நம்ம ஃபீட் பண்ணுறோம். கீரை நம்மளுக்கே எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ்க்கும். அதே மாதிரியே ஃபிஷ்ஷஸும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதில் இருக்கிற குளோரோஃபில் கூட இதுக்கு வந்து ரொம்ப கலரேஷன்ஸ் அதெல்லாம் பாப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பினாச் இல்லைனா எதனா கேபேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரியே நீங்கள் வந்து சிங்க் ஆகிற மாதிரி விட்டிங்கன்னா, சப்போஸ் இது மாதிரி கண்ணாடியில் ஒட்டாமல் அப்படியே சிங்க் ஆகிற மாதிரி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எடுக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது எடுக்க மாட்டேங்குது. இதுவும் ஒட்டி வச்சா தான் ஃபுல்லாக அதை பிச்சு பிச்சு சூப்பராக சாப்பிடுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும், என்னென்னா இந்த கீரையை வந்து நான் வேக வச்சு வச்சேனா இல்லைனா அப்படியே ராவாக வச்சேனான்னு கேட்கலாம். கண்டிப்பாக வேக வச்சு தான் வைக்கணும், பிகாஸ் அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அதை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு வைக்கிறோம். ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்க வேணாம், சும்மா லைட்டாக அது பிச்சு பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். நான் இது வந்து நான் 10 மினிட்ஸ் அப்புறமா நான் அந்த கீரை வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கீரை அப்படியே ஃபுல்லாக என்னமோ மீனில் எலும்பு மட்டும் வச்சுட்டு சிதைய சாப்பிட்ற மாதிரி அந்த கப்பீஸ்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒரு ஒரு இலையாக அதுங்களாம் பிச்சு பிச்சு புரண்டு எடுத்து சாப்பிடுதுங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்றைக்கி கப்பீஸ்க்கு பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கப்பியோட ஃப்ரைஸ்க்கு வந்து என்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த கீரையையும் கேபேஜையும் கொடுக்கறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் அதால் சாப்பிடவும் முடியாது, அது ரொம்பவே கஷ்டம் அதால் சாப்பிட்றதுக்கு. பிகாஸ் அது வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லைஃப் ஃபீடு இருக்கிற ஸ்டேஜ். நான் அதுக்கு வந்து என்ன ஃபீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் வந்து டேஃப்னியாகவும், அதுக்கப்புறமா இந்த டயோ இது சொன்னல டயோ ஃபுட்டு அதை அந்த ஃப்ளேக்ஸை வந்து கொஞ்சோண்டு இந்த கப்பில் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற விட்டுருவேன். இந்த கிளாஸ்லேயே ஊற விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நான் அதை அதுக்குள்ளே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டா இது 2 டேஸ்க்கு வந்து நம்ம இதை ஃபீட் பண்ண வேணாம், இதே சாப்பிடும். ஈவன் அதில் வந்து நிறையா ஆல்கே இருக்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்லி அதுக்கு ஃபீட் பண்ண மாட்டேன். இப்போ க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெய்லோட எட்ஜஸ்ட்டில் வந்து லைட்டாக வந்து அந்த ரெட் கலர் வந்து பாப்பாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து அதை நல்லா க்ரூம் பண்ணிட்டால் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே அதையும் விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து அந்த டயோ ஃப்ளெக்ஸில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இது அப்படியே இங்கே இருக்கட்டும்.
ஒரு 1 hour கழிச்சு நம்ம வந்து அதை எடுத்து ஃபீட் பண்ணி காட்டுறேன். 3 hours later. ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வந்து அந்த டை ஆஃப் ஃபுட்ட வந்து போட்டு வச்சிருந்தோம்ல அந்த இதுல அத நல்லா ஊறிருச்சு நல்லா mix பண்ணி வச்சிட்டேன். இப்போ இத எடுத்து போய் நம்ம வந்து அந்த ஃப்ரை டேங்க்ல ஊத்திடலாம். பாருங்க फ्रेंड्स இதான் என் ஃப்ரை டேங்க் இதல நான் ஊத்திறேன். அவ்வளோதான் இதை வந்து இந்த பெரிய கப்பீஸ்க்கு கூட நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து கப்பீஸோட டயட்டை பற்றி நல்லா ப்ரீஃபாகவே சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என் சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் அண்ட் கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், நாளையோட வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.